Everybody, this is Sugantha, and today I'm going to teach you a small lesson. And about that lesson, a story I'm going to teach you. Today we are going to see a 7th standard poem. What is the poem name? Is The Computer Swallowed Grandma. In the poem, we are going to see about two characters. One is grandson, and another one is grandma. So, enna achu andha poem la naka oru பையன் அந்த பையனோட பாட்டி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வேலை என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டி தற்செயலாம் மறந்து போயிடுறாங்க. மறைஞ்சு போயிடுறாங்கன்னா என்ன வந்து டிஸ்அப்பியர், அவனுடைய வியூல இருந்து அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ன்ற வியூல இருந்து அவங்க முழுமையா மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க எப்படி மறைஞ்சு போறாங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரியுது இல்ல. ஆனா அவன் என்ன திங்க் பண்றானாக்கா, அவங்களுடைய பாட்டி வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடிதான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்னன்னாங்க, மறைஞ்சு போறாங்க. ஸோ அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த கம்ப்யூட்டர் தான் அவனுடைய பாட்டியை வந்துட்டு விழுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னா, ஆன்லைன்ல ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறான், என்னோட பாட்டி இங்க தான் இருந்தாங்க, எங்க போயிட்டாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பாட்டியை வந்து அவன் கம்ப்யூட்டர்ல எல்லா இடத்துலயும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துலயும் என்ன பண்றானாக்கா, அவன் தேடி தேடி பாக்குறான். அவன் தேடி பார்த்து எல்லா இடத்துலயுமே அவனுக்கு அவனோட பாட்டி கிடைக்கல. சரி, ஃபைனலா என்ன பண்றான்னா, சரி கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கான், அவங்களுடைய நேம் வந்து ஜீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஆல் இன் ஆல் கம்ப்யூட்டர் பத்தி ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரிஞ்சுங்க. சரி, நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பாட்டி எங்க இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவங்க கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி என்னோட பாட்டி வந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்ன ஆச்சாங்கன்னா, என்னோட வியூ வந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிட்டாங்க. ஒருவேளை நீங்க அவங்கள எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, இல்ல கம்ப்யூட்டர்ல வேற எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா, அவங்களை என்ன பண்ணுங்க, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு அவங்கள சென்ட் பண்ணி விடுங்க, என்னோட மெயில் பாக்ஸுக்கு சென்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜீவ்ஸ் கிட்ட சொல்றான். அந்த ஜீவ்ஸ் என்ன, சரி ஓகே நானும் சர்ச் பண்ணி உனக்கு அந்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்லைன்ல ஃபுல்லு நெட் எல்லாமே ஃபுல்லா சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறப்போ அவரோட ஆன்சர் எப்படின்னுச்சுன்னா, நெகட்டிவா இருந்தது. நெகட்டிவா இருந்து அவர் என்ன சொல்றாரு அந்த பையன் கிட்ட, சாரி உன்னோட கிராண்ட்மா வந்துட்டு நானும் தேடி பார்த்தேன், ஆனா உன்னோட கிராண்ட்மா வந்துட்டு எங்கேயுமே என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவன் என்ன சொல்றான்னா, சரி ஓகே மறுபடியும் என்ன தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒருவேளை கிடைச்சா அவங்கள கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு என்னோட மெயில் அடியில நீங்க சென்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் இந்த சின்ன போயமோட எக்ஸ்பிளனேஷன். இதோட டீச்சர் யாருனாக்கா, அனானமஸ். அனானமஸ்னஸ், there is no teacher for this, there is no author for this. Can you all understand? Thank you very much. Bye bye.